கர்நாடக மாநிலம் உடுப்பி மாவட்டம் கர்கலா தாலுகா அஜிகர் பகுதியில் வசித்து வந்தவர்கள் பாலகிருஷ்ணா சல்யான், பிரதிமா தம்பதி. 18 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் முடிந்த இவர்களுக்கு ஒரு ஆண் ஒரு பெண் என இரு பிள்ளைகள் உள்ளனர். கணவருக்கு போதிய வருமானம் இல்லாததால் பிரதிமா அதே ஊரில் பியூட்டி பார்லர் வைத்து நடத்தி வந்தார். இதனிடையே பிரதிமாவின் கணவர் பாலகிருஷ்ணா மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்டு கடந்த 19ஆம் தேதி பெங்களூருவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சிகிச்சை முடிந்து 20ஆம் தேதி அன்று வீடு திரும்பிய ஒரு சில நிமிடங்களிலேயே பாலகிருஷ்ணா உயிரிழந்ததாக அப்பகுதியில் தகவல் பரவியது. இதனைத் தொடர்ந்து நேரில் வந்த அக்கம்பக்கத்தினர் பாலகிருஷ்ணாவின் முகத்தை கூர்ந்து கவனித்தனர். முகம் மற்றும் உடலெங்கும் கீறல்களும் காயங்களும் இருந்ததால் சந்தேகமடைந்தவர்கள் சம்பவம் குறித்து காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். உடனடியாக விரைந்து வந்த போலீசார் பாலகிருஷ்ணாவின் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு பிரதிமாவின் சகோதரர் சந்தீப் என்பவரிடம் விசாரணை மேற்கொண்டனர். இதில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. பியூட்டி பார்லர் நடத்தி வந்த பிரதிமாவுக்கு இன்ஸ்டாகிராம் மூலம் திலீப் ஹெக்டே என்பவர் அறிமுகமானார். தன்னை விட 26 வயது குறைவான திலீப் மீது இனம் புரியாத காதல் பிறக்க இந்த விவகாரம் வீட்டாருக்கு தெரிய வந்தது. இந்த முறை தவறிய காதலை முறித்துக் கொள்ளுமாறு குடும்பத்தில் அறிவுறுத்திய போதும் பிரதிமா கேட்டதாக தெரியவில்லை. கடந்த மாதம் காவல் நிலையம் வரை சென்ற நிலையில் கணவர் வேண்டாம், திலீப்தான் முக்கியம் என பிரதிமா திட்டவட்டமாக கூறியுள்ளார். ஆனால் உறவினர்களின் வற்புறுத்தலின் பேரில் வேறு வழியின்றி கணவருடன் சேர்ந்து வாழ்ந்து வந்தார். இந்நிலையில் கணவன் மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்டதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள முடிவெடுத்தார் பிரதிமா. அதன்படி 20ஆம் தேதி அன்று மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பிய கணவன் உறங்கிக் கொண்டிருந்த போது காதலன் திலீப்பை வரவழைத்தார் பிரதிமா. அப்பொழுது உறங்கிக் கொண்டிருந்த கணவனின் முகத்தில் அருகில் இருந்த தலையணையை எடுத்து முகத்தில் அழுத்தி துடிதுடித்து கொலை செய்தனர். இதனையடுத்து அங்கிருந்து கள்ளக்காதலன் தப்பி ஓடியதை அடுத்து கணவன் உடல்நலக்குறைவால் உயிரிழந்ததாக கூறி உறவினர்களை நம்ப வைத்துள்ளார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் பிரதிமாவையும் அவரது சகோதரர் சந்தீப்பையும் கைது செய்தனர். கள்ளக்காதலால் தாலி கட்டி 18 ஆண்டுகள் தன்னுடன் குடும்பம் நடத்திய கணவனை கொடூரமாக கொலை செய்த பெண் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உறவினர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர்.